ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். முறுக்குக்குன்னு தனியாக மாவு அரைச்சி செய்யாமல் நினைக்கும் போதெல்லாம் வீட்டில் இருக்கிற அரிசி மாவை மட்டும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான, சிம்பிளான, நல்ல கிறிஸ்பியான முறுக்கு. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்ட உடனே இதை செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. முதல்ல ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் எந்த கப்பால் அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ராக அரைச்செடுத்துக்கங்க. இந்தளவுக்கு அரைச்செடுத்துக்கங்க. இந்த அரைச்ச இந்த பவுட்ரை ஒரு சலடையில் சேர்த்து திப்பி இல்லாமல் நல்லா சளிச்செடுத்துக்கலாம். அவ்வளவுதான், அரிசி மாவுலேயே அரைச்ச பொட்டுக்கடலை மாவையும் சளிச்செடுத்தாச்சு. அடுத்து இந்த மாவில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கையாலேயே லேசாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கங்க. 1 கரண்டியை வச்சு எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. 1 முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சுட சுட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி 1 முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இந்த மாவில் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவை கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு, அவ்வளவுதான். அடுத்து முறுக்கச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒத்த முள்ளு முறுக்கச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதில் மாவை ஃபில் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர், எண்ணெய் தடவின தட்டு, வாழை இலை எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முறுக்கை பொறுமையாக வட்டமாக சுற்றி எடுத்துக்கங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 3-5 சுற்று வரைக்கும் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். சுற்றி விட்டதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற நுனியை மட்டும் லேசாக அழுத்தி விட்டுக்கங்க. இல்லைனா எண்ணெயில் போடும்போது இது சட்டுன்னு பிரிஞ்சு வந்துடும். அவ்வளவுதான், இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதும் இந்த மாதிரி 1 கரண்டியில் கூட நீங்கள் லேசாக எண்ணெய் தடவி முறுக்கை பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இல்லைனா பேப்பரில் பிழிஞ்சு எடுத்ததை கையில் இந்த மாதிரி எடுத்து டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கங்க. முறுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. முறுக்கு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு வெளியே கருகிடும், நல்லா கிறிஸ்பியாக வராது. அப்புறம் இந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கி இந்த அளவுக்கு குறைஞ்சி வரணும். முறுக்கும் நல்லா நிறம் மாறி இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை ஒன்றொன்றா வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான், இதே மாதிரி எல்லா மாவையும் முறுக்காக சுட்டெடுத்துக்கங்க. சுட்ட எல்லா முறுக்கையும் லேசாக ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான முறுக்கு ரெசிபியை உங்கள் வீட்டில் 1 முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.